ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த மாதிரி ஹான்டெட் பிளேஸ் பற்றி பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே ஒரு ரோடு பற்றி எல்லோரும் ஈஸியாக ரோடாக இருக்குமோன்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க ஈஸியாக இல்லை இந்த பிளேஸை பற்றி தெரிஞ்சுக்கும் போது எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிய வந்துச்சு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஹான்டட் ஏரியா தமிழ்நாட்டிலேயே ஒரு முக்கியமான ரோட் தொப்பூர் கணவாய் நிறைய பேருக்கு இந்த பிளேஸ் பற்றி தெரிஞ்சுருக்கோம் ஏன் நிறைய பேர் வந்து இந்த பிளேஸில் ட்ராவல் பண்ணியிருந்திருப்பீங்க அப்படி யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த தொப்பூர் கணவாய் எங்கே இருக்குன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் தொப்பூருங்கிற ஒரு வில்லேஜ் பக்கத்தில் இருக்குது சேலம் பெங்களூர் ஹைவேஸில் ஒரு பகுதியாக இருக்குது சேலம்லேருந்து ஃபார்ட்டி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் தருமபுரியிலேருந்து டுவெண்ட்டி எயிட் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் இருக்குது சேலம் தருமபுரி இந்த ரெண்டு ரோடையும் கனெக்ட் பண்ணுற ஒரு ரோடாக இருக்குது இந்த தொப்பூர் கணவாய் சரி ஓகே நார்மலான ஒரு ஹைவேஸ் தானே இதே இதுக்கு வந்து ஹான்டட் ஏரியா டீஸில் சேர்க்குறீங்கன்னு நிறைய பேர் யோசிப்பீங்க அந்த இடத்துல ட்ராவல் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் ஏன்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த தொப்பூர் கணவாயை ஒரு மரண சாலைன்னு சொல்கிறாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் அதிகமாக ஆக்சிடெண்ட் நடக்கிற ஒரு பகுதியாக இந்த தொப்பூர் கனவாய் இருக்குது ஒரு வருஷத்தில் ஐம்பதுக்கு மேலே ஆக்சிடெண்ட் ஐம்பதுக்கு மேலே உயிரிழப்பு ஐநூறுக்கு மேலே இன்ஜுரிஸ் இந்த மாதிரி கொடூரமான கோரமான விபத்துகள்லாம் இந்த இடத்துல வந்து நடந்துக்கிட்டு இப்போ ரீசண்டா அக்டோபரில் கூட ஒரு விபத்து நடந்துச்சு பயங்கரமாக நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லை இந்த தொப்பூர் கணவாய் வந்துட்டு ஒரு மலைப்பகுதி இந்த சைடு மலை அந்த சைடு மலை நடுவில் வந்து ரோடு ஸோ எப்போ வேணாலும் வனவிலங்குகள் வந்து ஒரு இருந்து இன்னொரு சைடுக்கு கிராஸ் ஆவாங்க அதனாலேயே வந்துட்டு நிறைய விபத்துகள் வந்து ஏற்படுது இதனால நிறையா பிளேஸில் ஸ்பீக்கர் வச்சு கோ ஸ்லோலி மிகவும் ஆபத்தான விபத்து பகுதிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த இடத்துல அதிகமாக வந்துட்டு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு நிறைய ரீசன் சொல்கிறாங்க ஒன் செட் ஆஃப் பீப்புள் வந்துட்டு லாஜிக்காக ரீசன் சொல்கிறாங்க இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்துட்டு அமானுஷ்யமான விஷயம்தான் காரணங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ரெண்டு வருஷமே வந்துட்டு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம அமானுஷ்யமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திடலாம் இந்த தொப்புருக்கணவாயில் மேக்சிமம் ட்ராவல் பண்ணுறது வந்துட்டு லாரி ட்ரைவர்ஸ் தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி லாரிலாம் ஓட்டியிருக்கோம் மலைகள் மேடுகள் வளைவுகள் ஆனால் வந்து இந்த தொப்புர் கணவாயில் என்டர் ஆகும்போது எங்களுக்கு ஒரு விதமான பதட்டம் பயம்லாம் வருது எங்களுக்கு வந்து இந்த மாதிரி அமானுஷமான விஷயம்லாம் வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க லாரி வந்து நாங்கள் நல்லா தான் ட்ரைவ் பண்ணி போயிட்டு இருக்கோம் ஆனால் இந்த தொப்புர் கணவாயில் மூணு பிளேஸில் எங்களோட கண்ட்ரோலில் இல்லாமல் போகுது ப்ளஸ் பிரேக் குடிக்க மாட்டேங்குது இந்த மாதிரி நாங்கள் வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது நடு ரோட்டில் யாரோ ஒரு பொண்ணு வந்து நிற்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது அப்புறம் அந்த பொண்ணு உட்காந்து இருக்க மாதிரி தெரியுது ப்ளஸ் ஒரு வெள்ள உருவம் வந்து க்ராஸ் ஆகுற மாதிரி எங்களுக்கு வந்து தெரியுது ஸோ இதனால் நாங்கள் வண்டியை வளைக்கும் போது கண்ட்ரோல் இல்லாமல் வண்டி வந்து ஒரு மாதிரி ஆகி அப்படியே ஆக்சிடென்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இதை பற்றி தொப்பூர் மக்கள்கிட்ட வந்து கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அம்மாவாசையில் வந்துட்டு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதனாலயே வந்துட்டு ஆறு மணிக்கு மேலே அந்த பகுதி மக்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து போக மாட்டாங்களாம் இந்த மாதிரி அடுக்கடுக்கு ஆக்சிடென்ட் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஆஞ்சநேயர் கோயில் கட்டி அவங்க வந்து வழிபட்டுக்கிட்டு வராங்க இந்த மாதிரி வந்துட்டு ஆக்சிடென்ட் நடந்துக்கிட்டு இருக்கு பேய் தான் காரணம் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு பேக் ஸ்டோரி வந்து இருக்கும் ரெண்டு ஸ்டோரி சொல்கிறாங்க ஒன்று வந்துட்டு பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பகுதியில் வந்துட்டு மலைவாழ் மக்கள் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அதில் முப்பது பேர் வந்துட்டு அந்த பகுதியில் இருக்கிற ஒரு கோயிலில் வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்களாம் ஏன் எதுக்குன்னு வந்து யாருக்குமே ரீசன் தெரியல அவங்களோட ஆன்மாக்கள் தான் வந்துட்டு எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க இன்னொரு ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்துட்டு சில லாரி டிரைவர்ஸ் வந்து சேர்ந்து ரேப் பண்ணி இந்த பகுதியில் கொண்டுட்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதனால தான் அந்த பெண் வந்து ஆண்கள் எல்லாத்தையும் வந்துட்டு பழி வாங்குற மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ரெண்டு கதை சொல்கிறாங்க அடுத்து ஒன் செட் ஆஃப் பீப்புள் சொன்ன லாஜிக்கான ரீசன் என்னன்னு பார்க்கலாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ரோடு சரியில்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரோடோட அமைப்பு சரியில்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க பூர் கணவாய் ஹைவேஸில் வந்துட்டு லோடு வண்டின்னு சொல்லுவாங்கல்ல லாரி இந்த மாதிரி லோடெலாம் வந்து ஏற்றிட்டு போகிற லாரி இந்த மாதிரி ஹெவி வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு போகுது ஸோ அதனால வந்துட்டு அடிக்கடி இந்த ரோடு வந்துட்டு பழுதாகுது அந்த மாதிரி சொல்றாங்க ஸோ அதனால வந்து ஆக்சிடென்ட் ஏற்படுதுங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த பகுதியில் இருக்கிற காற்றழுத்தம் காரணமாக வந்துட்டு வெஹிக்கல்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால வந்து ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க சில பேர் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்காக வந்து மாதிரி பேய் பிசாசுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கதை கட்டி விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பேயோ இல்லை ரோடு சரியில்லையோ எல்லோரும் கவனமாக இருந்தால் எல்லாருமே சேஃபாக இருக்கலாம் இந்த ரெண்டு ரீசன்ல எதை நம்புறீங்க உங்களில் எத்தனை பேர் தொப்பூர் கன ட்ராவல் பண்ணிருக்கீங்க அப்படி டிராவல் பண்ணும்போது எதுனா அமானுஷ்யமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருந்துச்சுன்னா எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க ஜீரோவின் பயணம் சேனல் பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த வீடியோ போனால் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்துட்டு வேறு எதுனா ஹாண்டட் பிளேஸ் பற்றியோ இல்லை வேறு எதுனா பேய்க்கதை பற்றியோ வந்துட்டு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எந்த இடம்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டு அப்லோட் பண்ணுறேன் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா ஜீரோ த எக்ஸ்ப்ளோரர் இதுதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வேணுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ளஸ் நான் கமெண்ட் செக்ஷன் அண்டு டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்துட்டு லிங்க் கொடுக்குறேன் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ பார்க்கலாம் டா